கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே சபைக்கு எழுதிய நிருபம் 21:21. கொலோசியர் 1:21. கலாசியன்ஸ் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பரலோகத்தில் பூலோகத்தில் எல்லாத்தையும் தமது மூலமாக ஒப்புரவாக்கினார் சொன்னவர் அவருடைய மரணத்தில் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது எப்படி ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்றார். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அந்நியர், துர்க்கிரியை, மனதில் சத்துருக்கள், மூன்று காரியம் சொல்றார். முன்னாடி தேவனுடைய காணியாட்சிக்கும் தேவனுக்கும் அந்நியராக இருந்தீங்க, துர்க்கிரியை நிறந்தவங்களாக இருந்தீங்க, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தீங்க. இப்போ எப்படி மாற்றிருக்கிறாரு? மூன்று காரியம் பார்த்துறாரு. முதல்ல வந்து உங்களை என்னடா மாற்றிருக்காரு? பரிசுத்தராக மாற்றியிருக்கிறாரு. ரெண்டாவது யார், உங்களை என்ன மாற்றியிருக்காரு? குற்றமற்றவர்களாக மாற்றியிருக்கிறாரு. மூன்றாவது கண்டிக்கப்படாதவர்களாக மாற்றியிருக்கிறார். அப்போ முதல்ல இருந்த வாழ்க்கைக்கும் பின்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் வேணும். ஏன்னா எபேசியர் 2:1 என்ன சொல்கிறாரு? அக்கிரமங்களாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மளை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதேபோல் எபேசியர் 2:12-13, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனும் மற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள் என்று சொல்லக்கூடியது. அப்போ என்ன, முன்னாடி நம்ம தூரமாக இருந்தோம், இப்பொழுது நம்மளை உள்ளே சேர்த்துட்டார். அப்போ முன்னாடி நம்ம அந்நியராக இருந்தோம், துர்க்கிரியை நம்ம இருந்துச்சு, மனசில் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ரோமர் 5:10 பார்த்தோம் இல்லையா, நம்ம தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து இப்போ என்ன பண்ணார், உங்களை பரிசுத்தராக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக. பரிசுத்தர்கள், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள், அதாவது என்ன, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் உங்களை எப்படி அடையாளம் காட்டுகிறது? நீங்கள் பரிசுத்தர்கள். என்ன, பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, நீங்கள் புதுசாக ஜெனிப்பிக்கப்பட்டீங்க, அதனால் நீங்கள் பரிசுத்தவான். குற்றமற்றவர்கள், என்ன உங்களுடைய இருதயத்தில் இருந்த அந்த சிந்தைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கு என்று சொல்லத்தக்கதாக நம்ம குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள். காரணம் என்ன, நம்மளுடைய பாவங்களுடைய பழி எல்லாம் அவர் மேலே போட்டப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கிருபாதார ஜீவ பலியாய் மரித்தார். அதனால தான் நம்ம இன்னைக்கு தேவனோட ஒப்புரவாகணும். இது 2 Corinthians 5:18-20 உள்ள வசனங்களை நம்ம பார்க்குறோம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்குதல் உண்டானது என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் தீத்துக்கு எழுதும்போது 3:15 என்ன சொல்கிறாரு, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அப்போ என்ன, நமக்கு சுத்தமாக இருக்கிறதுக்கு எல்லாமே சுத்தமாக காணப்படும் என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தே ஆக வேண்டும். முன்னாடி நீங்கள் தேவனுக்கு தூரமாக இருந்தீங்க, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கெட்ட காரியங்கள், துர்க்கிரியைகள் என்று சொல்லக்கூடியதா, கோபம், மூர்க்கத்தனம், வெறி, களியாட்டம், தூஷணம், இப்படி பலவிதமான துர்க்கிரியைகள் உங்கள் மாம்சத்தில் இருந்துச்சு. அதுக்கு காரணம் மனசில் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தீங்க. இப்போது உங்களை தேவன் அவரோட ஒப்புரவாக்கிட்டாரு. தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு சமாதானம் உண்டாயிருச்சு. அவருடைய பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களுக்கு சுத்த நல் இருதயத்தோடே என்று சொல்வது போல
உங்களுக்கு ஒரு நல்ல சுத்தமான நல் இருதயத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் இப்போ உங்கள் கிரியைகள் வந்து என்ன, தேவனுடைய நாம மகிமைக்காய் இருக்கக்கூடிய ஒரு கிரியைகளாக வரக்கூடியதா, ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனி நிறைந்ததாய் நற்கிரியைகள் நிறைந்ததாய் இருக்கும்போது நீங்கள் எப்படி காணப்படுவீங்க? இதோ தேவனுடைய குமாரன், இதோ தேவனுடைய குமாரத்தி என்ற அடையாளம் காணக்கூடியதா உங்களுடைய வாழ்க்கை வாழும்போது நீங்கள் தான் இந்த பூமியில் பரிசுத்தவான்களாய், நீங்கள் தான் இந்த பூமியில் குற்றமற்றவர்களா, நீங்கள் தான் கண்டிக்கப்படாதவர்களா, அவருக்கு முன்னாடி நிறுத்த அவர் இதையெல்லாம் செஞ்சாரு என்பதை புரிந்து கொண்டு அந்த அழைப்பிற்கு தகுதி உள்ள பாத்திரவான்களாய் வாழ்வோமா? ஜெபிப்போம். வாங்க. ஆண்டவரே, இதோ அந்த நாளில் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆம் ஆண்டவரே, இதோ இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையில் உமக்கு அந்நியராக இருந்தாங்க, துர்க்கிரியை நிறந்தவங்களாக இருந்தாங்க, மனசில் சத்துருக்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் மீட்கெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும், ஆம் ஆண்டவரே, கண்டிக்கப்படாதவர்களாயும் இருக்கக்கூடிய ஒரு தேவ கிருபையை கொடுத்தீங்க. அதில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழி நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.